ஏன் எப்படிங்க சாத்தியமாகும்? எல்லாம் ஒரே நாடு ஒரே ஏதோன்னு இதெல்லாம் வந்து அடிப்படை ஏதாவது அறிவு இருக்கணும். ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவுன்றாங்க. பத்திரப்பதிவு இன்னைக்கு மதுரையில் கண்ணாப்பின்னு ஃப்ராட் நடக்குதா இல்லையா? உண்டா இல்லையா? கோயில் நிலத்துலலாம் யாரோ இப்போ ஆக்கிரமிப்பு செஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அப்போ மதுரையில் பத்திரப்பதிவுக்கு தகவல் பத்தவில்லை என்றால், ஒரே நாடுன்னு சொன்னால் இப்போ வந்து குஜராத்லேருந்து யாராவது வந்து மதுரை கோயில் நிலத்தை பதிவு செஞ்சான்னா என்ன பண்ண முடியும் உங்களால்? அறிவுகட்டத்தனமாக ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க. சிறப்பாக இருக்குது சார். ஆளுநர் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் நிறைய பணங்கள் கொடுத்து ஓட்டுக்களை விலைக்கு வாங்குற மாதிரியான ஒரு இது இருக்குது. பணம் நிறைய இடத்துல கொடுத்துட்ருக்கிறதாவோ செய்திகளும் வந்துகிட்டு இருக்குது. இருக்கிறதுலையே என்ன கேட்டிங்கன்னா, நான் தான் ஒரு தடவை கூட வாக்குக்கு பணம் கொடுக்காமல் ஜெயிச்சவன்னு வெளிப்படையாக சொல்லிட்டு பண்ணுறவன். அவருக்கு தெரிஞ்சது அவர் பேசலாம். ஒருவேளை அவர் கொடுத்துருக்காருன்றதுனால அவருக்கு தெரியுதான் நினைக்கிறேன். அதாவது ஒளிமறைவாக ஏதாவது தகவல் அடிப்படை இல்லாமல், இல்லை கணக்கு சரியா இல்லாமல், இல்லை நாளைக்கு நிரூபிக்க முடியாத கருத்தெல்லாம் பேசினால் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. கூட்டத்தில் தகவலோடு உரையாற்றி சப்மிஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டை இதுதான் என்னுடைய வாதம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் கொடுத்துருக்கேன். எந்த மாதிரியான பட்ஜெட்டாக இருக்கு நான் என்ன சொல்கிறேன்? இல்லை நான் திருப்பி சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு பட்ஜெட் என்றது வரக்கூடிய ஆண்டுக்கான ஒரு இலக்கு. கரெக்டாக ஏற்கனவே நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். கடைசி 7 வருடம் பார்த்தால் இலக்காக காமிக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கும் 10 மாதம் 9 மாதம் கழித்து வரக்கூடிய திருத்திய கணக்கு ரிவைஸ் எஸ்டிமேட்டுக்கும் சுமார் 30% 40% வேறுபாடு இருக்குது. ஒவ்வொரு லைன்லேயும் மொத்தத்தில் மாத்திரம் இல்லை, வருமானத்தில், செலவில், முதலீட்டில், அதனால் பற்றாக்குறையில், அதனால் நிதி பற்றாக்குறை. இதை மாற்றி முதல்ல சொல்கிறேன். எது வேணாலும் சொல்லலாம். நான் இருக்கிறதுலையே உலகத்தில் பெரிய ஆளுன்னு சொல்கிறேன். விளைவு வந்த பிறகு தான் என்ன உண்மைன்னு தெரியும். அதனால் ஃபோக்கஸ் ஆன் அவுட்கம்ஸ் அப்படின்னு நான் திருப்பி சொல்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு இருக்க முக்கிய பணி இன்னைக்கு இந்த வருஷத்தோடைய கணக்கை ஒழுங்காக காமிச்சு இதுதான் தலைமையோடைய குணம், இதுதான் தலைமையோடைய பலன் அப்படின்னு மக்களுக்கு இத்தனை நாள் சரிஞ்சு கொண்டே தொடர்ந்து ரெக்கார்டு 3லேருந்து 14 வரைக்கும் 2 ஆட்சியும் வந்துட்டு போச்சுல்ல, 2 கட்சியும் இருந்தோம்ல. அப்போ எப்படி ஒழுங்காக இருந்துச்சு? தலைமை இருந்துச்சு. எங்களுக்கு வேணால் விரோதமாக இருந்த தலைமையாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு தலைமை இருந்துச்சு. தலையில்லாத வாள்கள் கால்கள் ஆன உடனே இந்த மாதிரி சரிஞ்சிச்சு. அப்போ 1500 கோடி வருவாய் கணக்கில் பற்றாக்குறை இருந்தது 6000, 12000, 14000, 26000, 30000, 62000. இந்த வருஷம் அதை திருத்துவோம். அதுதான் எனக்கு முதல் இலக்கு. பட்ஜெட்டை செயல்படுத்தி காமிக்கிறது, அதுதான் நிதித்துறை இருக்கு. பட்ஜெட் செட் பண்ணுறது என்றைக்குமே தலைமையிலேருந்து வர கட்டளைக்கு ஏற்ப பட்ஜெட் செட் பண்ணுவோம். ஆனால் அது செயல்படுத்துவது தான் தினப்படி நிதித்துறையோடைய கடமை, பணி. அதை சிறப்பாக செய்திருக்கிறோம் என்று உறுதியாக அடையாளம் வரும்.